ஃப்ரெண்ட்ஸ், என்ன அபுதாபியை சுற்றி பார்க்க போகலாமா? என்ன தான் துபாய் அவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் அபுதாபி வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. துபாயிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம காரில் போகணும் அப்படின்னா வந்து அபுதாபி வந்துடும். நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவ்வளோ க்ரௌடடாலாம் இல்லை அந்த ஏரியா. ஒரு சைடு ஃபுல்லாக பீச்சஸ், அப்புறம் பில்டிங்ஸ்லலாம் வந்து நிறைய காப்பர் ஷேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் எல்லாருமே அபுதாபியில் ஃபெராரி வேர்ல்ட் அதெல்லாம் பார்க்க போவாங்க. பட் நம்ம அங்கெல்லாம் போகாமல் ஒரு கிராண்ட் மாஸ்க் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இது அவங்களோட கிங் பேலஸ். கண்டிப்பாக நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது, பட் தூரத்தில் இருந்தால் அப்படியே அந்த ரோடில் அப்படியே அலாக்கா சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஆனால் வெயில் வெயில் சொல்ல முடியாத வெயிலுங்க, அவ்வளோ வெயில். பட் இருந்தாலும் நம்ம போகிற வேலையை முடிக்காமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா சுத்த தான் செஞ்சோம். ஸோ இதுதான் அந்த கிங் பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி போனோம்னா அந்த கிராண்ட் மாஸ்க். கிராண்ட் மாஸ்க்குன்னு பேருக்கேற்ற மாதிரியே அந்த மாஸ்க் அவ்வளோ பெருசுங்க. உள்ளே போகும்போதே அவ்வளோ செக்யூரிட்டி செக்லாம் பண்ணி தான் அப்புறம் உள்ளே விட்டாங்க. ஃபுல்லி கவர்ட் ட்ரெஸ், அதாவது கையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கணும். லைக் நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடணும். அப்புறம் அந்த புர்கா இருக்குல்ல, அது வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். நம்ம அதை போடலைன்னா கூட நம்மளுக்கு அந்த தலையில் போடக்கூடிய மாதிரி அந்த ஷால் அவங்களே கட்டி விடுவாங்க. யார்கிட்டையாவது கேட்டால் அந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இது ஒரு ஃபுல்லி டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால் கூட, இங்கே நிறைய ரிலீஜியன்லேருந்து வந்தால் கூட எல்லாருமே இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். அப்புறம் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. அவங்க கொஞ்சம் உள்ளே போகக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லி நிறைய பேரிகேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஸோ நம்ம அப்படியே இப்போ வந்து அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போகிறோம். இங்கே நம்ம போகும்போதுல மேலே எல்லாம் பார்த்தோன்னா நிறைய ட்ராயிங்ஸ், அவங்களோட அந்த கார்விங்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து உலகத்துலேயே ஒன் ஆஃப் த பெரிய மாஸ்க். அந்த டோம்ஸ் வந்து இங்கே 82 டோம்ஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய கோல்டு, இது எல்லாமே வந்து நிறைய கோல்டு காவிங்ஸ்லாம் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கைட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரேயர் ஹால் நம்ம உள்ள என்டர் ஆகும்ல, அங்கே ஒரு பெரிய சாண்டிலர் இருக்குது, அது வந்து ஃபுல்லி மேடப் ஆஃப் கோல்டு. ஆனால் அங்கே ப்ரேயர் ஹாலில் போட்டிருக்க அந்த கார்பெட் இருக்குல்ல, அதுவுமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் கோல்டு. ஸோ கோல்டே வந்து அவங்க ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போதுலேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்லாம் கூட அவங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து அப்பப்போ வந்து ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் நடக்கும்போதெல்லாம் நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு நம்ம வெளியில் வரும்போது ஒரு பர்ஃபெக்டான சன்செட். அந்த சன்செட்டில் அந்த மாஸ்க் வந்து அவ்வளோ க்ளோ ஆச்சு. அப்படியும் இல்லாமல் அங்கேயே வந்து நிறைய லைட்டிங்ஸ், அப்புறம் லைட் ஷோ அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இது ஒரு பியூரான ஒரு சூப்பரான டே. நான் இது வரைக்கும் மாஸ்க்லாம் உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்க் போனது. அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்ட் டேயாக எண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அபுதாபி போனீங்க அப்படின்னா இந்த மாஸ்க்கை பார்க்காம கண்டிப்பாக வராதிங்க, ஓகேவா?